பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ எம்மா
சொப்பன சுந்தரி கிளம்பிட்டாளாம் வீட்டை பூட்டிட்டு வெளியே இறங்கிட்டேன்னு சொன்னா நம்மள இனி கிளம்பிடுவோமா சரி உன பிள்ளைய கூப்பிடு ஏ மக்களே அடி சுபி வாங்க மக்களே கிளம்பிட்டீங்களா எம்மா நான் ரெடிமா கிளம்புவோமா அவ எங்க மக்களே போனா வாமா இங்க நிக்காட்டி சரி போமா மக்களே வாருங்க எடி உன மாப்பிளைங்க ஏமா அவ அப்பவே வெளியே கிளம்பிட்டா வரேன் வரோம் நம்ம தான் இனி போணும் வாருங்க போவோம் எம்மா அங்க போனதும் பாப்கார்னும் பப்ஸும் வாங்கி தரணும் ஏமா எனக்கு ஒரு பாதாம் மில்க் நானா ஏதாவது அங்க புதுசா கண்டா கேப்பேன் என்னடி இங்கே கூறு போட்டு வித்ரோளவு போல இருக்கு ஏ மக்களே அதெல்லாம் அம்மா வாங்கி தருவா நீங்க பேசாம வாங்க ஏடி கேடிகிட்டி எல்லாம் வாங்கிட்டு கிடக்கணும் சுந்தரிட்ட சொல்லி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இட்லி எலுவல சட்னி மடக்க சொல்லி இருக்கேன் பொறைக்கு அவந்த பொரி எல்லாம் வீட்ல செய்து கொண்டு வரேன்னு சொல்லி இருக்காட்டி பொறை எதுக்கு அங்க தெண்டத்துக்கு பைசாயை கொடுக்கணும் இன்றால் உடும்போது அத பைய பைய கொறிச்சு கொறிச்சு తిన్నட்டால கடைங்க நான் வரல நீங்களே போங்க பார்சல் பண்ணி கொண்டு போறாவளாம் ஏமா சும்மா வாங்கமா வாய முடிக்கிட்டு படத்தை போட்டுருவாவே சீக்கிரம் போகணும்ல டிக்கெட் கிடைக்காது மச்சான் இன்னைக்கு பயங்கர செலவு தான் உங்களுக்கு என்ன டிக்கெட் எடுக்க செலவு ஒத்தைக்கு தானே நீங்க பார்க்கணும் என்ன நம்ம எல்லாருக்கும் நான் இட்லியும் காப்பியும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேனே பத்தாததுக்கு நிறைய பொரியும் வாங்கி என மாமனாட்ட கூட ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு சொன்னேன் அவர் சோளம் வாங்கிட்டு இருந்தாரு அதை வச்சு நல்ல அழகா பொரிச்சு நிறைய பொரியும் கொண்டு வந்திருக்கேன் அதனால வீணா செலவு ஒண்ணும் ஆகாதுன்னு டிக்கெட்டுக்குள்ள பைசாய மட்டும்தான் நீங்க பாக்கணும் ஏமா தங்கச்சி எல்லாமே அங்க கிடைக்கும்ல எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அள்ளி கட்டிட்டு வாரா அதெல்லாம் இருக்கட்டே பாத்துக்கிடுவோம் யாரும் அவசரப்பட்டு இறங்கிறாதுங்க பைய பார்த்து இறங்குங்கம்மா வண்டி நின்ன பிறகு இறங்குங்கன்னா என்ன பெரிய சினிமா தியேட்டர் கண்டீங்களா ஏக்கா நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வரேன் நீங்க எல்லாரும் இங்கேயே நில்லுங்க ஏக்கா போகும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருவோமா இன்ட்ரோல எல்லாம் எழும்பி வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும் எடி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போவாங்க ஒருத்தாட்டுக்காத ஏடி எங்க போறியே டிக்கெட் எடுத்த பிறகு போ எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு இடமும் போவே இல்லனா வாசல்ல தான் நாங்க நிக்கியோம் டிக்கெட்ட வாங்கிட்டு வாருங்க பிறகு உள்ள போலாம் ஏக்கா படத்து போட்டுட்டவ போலுக்க இல்ல முதல்லே தெரியும் அள்ளி இந்த ஆளு நடிச்சு நடிச்சு நம்மள வெளிய வம்பு கிழுத்தப்பவே தெரியும் பாதி படம் முடிஞ்சிருக்கோம்னு ஏக்கா ஏனி மீதி கடை யாரிட்டக்கா போய் கேக்கி எதுக்கு மேடம் உங்க டிக்கெட் இந்த பக்கம் ஆமா பாதி படம் முடிஞ்சாச்சு ஏனி எங்க இருந்து பார்த்தா என்ன இன்னும் படம் ஆரம்பிக்கவே இல்ல ஏக்கா படம் ஆரம்பிக்கவே இல்லையா வாருங்க ஓடி போய் இடத்தை பிடிச்சிருவோம் ஏ வள்ளி படத்தை போட்டுட்டவ ஓடி வா ஏக்கா ஏக்கா அந்த ஐஸ்வர்ய ராய் எங்கக்கா ஏக்கோ சீக்கிரம் வாருங்கக்கா கிட்டக்கல போய் இருந்து பாப்போம் சே டிவி எல்லாம் நம்ம மானத்தை வாங்காம உடமாட்டாவ போல இருக்குடி ஏ செல்ல மோனே வாரியால இட்லியே எலுவல காப்பி தண்ணியும் குடிச்சிட்டு போய் இருந்து பார் மக்களே எடி இட்லி காப்பி அவியம்மா கொண்டு வந்திருக்காவளாம் ஐயோ அந்த அம்மா வேற நல்லா சொல்லே கொம்மா கொம்மா ஏக்கா அங்க பாருங்க அங்க பாருங்க ஏக்கா உலக அழகி ஐஸ்வர்யா ராயி ஓஹோ இதுதான் உலக அழகி ஐஸ்வர்யா ராயா ஆமா என்ன அழகு கண்டியா போட்டிருக்கிய ஒவ்வொரு நகையும் பத்து பத்து பவுல தியாரம் பத்தியா வள்ளி எட்டி அம்மையிட கொஞ்சம் வாய மூடிட்டு படத்தை பார்க்க சொல்லிட்டி மோனே உனக்கு ஏதாவது வேணும்னா ஓடி வா மோனே ஏ சொப்பு என்னதெல்லாம கொண்டு வந்து எல்லாம் எடுங்க என்னத்துக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறீ அந்த பிக்ஸ் அப்புறம் ஓபன் பண்ணுங்க நானே அதிசயமா ஒரு படம் பார்க்க வந்திருக்கேன் உனக்கு வேண்டியதை எடுத்து தின்னு வள்ளி ஐயோ இது யாரு இது இந்த பருத்தி வீரன்ல நடிச்சாம்ல அந்த பையன் தானே ஆமா பருத்தி வீரனே தான் ஏ வள்ளி இந்த கூடல ஒரு பொம்பள வருல போன பிக் பாஸ்ல வந்தவள என்னதோ ஒரு பேர் ரவிய தானே ஏமா நீ படம் பார்க்க வந்தே இல்ல உலக தமிழ் மாநாடு நடத்த வந்தியா படத்தை பார்க்க விடுமா அவதானே இவதானேன்னு உயிரை வாங்கிக்கிட்டு ஏனா மூளுக வந்த கோவத்தை கண்டியா நல்லா கோவப்படியா பத்துக்க பேசாம இருந்து படத்தை பாப்போம்னா மச்சான் இன்டர்வல் வரப்போவு நம்ம ரெண்டோர் மட்டும் மெதுவா வெளியே போயிட்டு வந்துருவோம் இவையெல்லாம் கூட்டிட்டு வெளியே போனோம்னு வையி திருப்பி உள்ள வர்றதுக்கு பெரும் பாடுபட்டு தான் இழுத்து கொண்டு வரணும் ஆமா அதுவும் சரிதான் நமக்கு போமா சரி அப்ப நீ உன அம்மையிட்ட சொல்லிட்டு வாமா அம்மா உன்ன தொந்தரவு பண்ணாத மாமா நம்ம
நல்ல சூப்பர் படம் கண்டியலாக்கா. எவ்வளவு விஷயத்தை இந்த படத்துல வச்சிருக்கியாவ. ஆமா வள்ளி, இப்படி ஏதாவது ஒரு படத்துல போட்டு காட்டும் போதுதான் விஷயமே நமக்கு தெரிய முடியுது. ஏமா, இதை எழுதுனதே புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் தான். நீ தான் பிஏ தமிழ் படிச்சேன்னு சொல்லுவாள்ல, அதுல நீ படிச்சதே இல்லையாமா பொன்னியின் செல்வன் ஒரு கதை? ஐயோ மக்கா, ஒரு பக்கத்தை நாங்க வாசிக்கணும்னாலே பெரும்பாடு பட்டு படிப்போம். ஐயோ யாம், ஒரு காபி இட்லியும் கொடுக்க மறந்துட்டேனே. வள்ளி, காபி இட்லியும் சாப்பிடுறியா? சரி எடுங்க, வாய் வேற ஒரு மாதிரி தான் இருக்கு. ஐயோ மோனுங்க, ப்ளே ப்ளே விஜய் யாமோ அல இருக்கியானா பாரு மக்களே. ஏக்கா யா மோன காணலக்கா, எங்க வேர்ப்பா இங்க தான் இருப்பா. லே, உங்க அம்மா அந்த நேரமே உன கடந்து தேடிட்டு கிடக்கவ. அம்மா யாமா எங்க தேடுறியோ? எங்க மக்களே போனா உன நான் எங்க எல்லாம் எவ்வளவு நேரம் தேடி இருக்கேன்? அம்மா மாமா வெளிய போனாங்கன்றதுக்கு அத நான் கூட போனேன். லேல, உனக்கு வேண்டி நான் இட்லி காபி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீ இன்ட்ரோலுக்கு வெளிய எல்லாம் போனா என்னதே தின்னுட்டு வந்தியால வெளிய போய். ஆமாமா, இந்த மாமா ஒரு லெமன் டீ வாங்கி தந்தாப்ல 150 ரூபாயா? ஒரே ஒரு பக்ஸ் வெளிய வாங்குவோம்ல 15 ரூபாயில, அது இங்க 125 ரூபாயா? ரெண்டையும் சாப்பிட்டு வந்தேமா. பாத்தியலாக்கா, என் மோன் செய்திருக்க வியாலையா? இந்த பயலுக்கு வேண்டுதானே நான் எல்லாம் கொண்டு வந்தேன். இப்படி வெளிய போய் உங்க மாப்பிளைக்கு செலவு எழுத்து விட்டுருக்கேன். சத்தம் போடாத சுந்தரி, எல்லா ஆளும் படம் தானே பாக்க வந்திருக்கு. வேற நம்மள இன்னைக்கு யாசி வெளிய துரத்தாம இருந்தா சரிதான். சத்தம் போடாம இரு, இருக்கட்டு, வா படத்தை பாத்துட்டு போவோம். ஏ பாட்டி தாத்தா, படம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாருங்க போவோம். ஏடி பத்து, படம் ரொம்ப அருமையா இருந்துட்டி. எல்லாரும் போட்டு, இனி அடுத்தால ரவுண்ட் போடுவோம்ல இன்னொரு தடவை. அப்ப நாங்க இதுலயே இருந்துட்டு இன்னொருக்கா பாத்துட்டு வாரோம் டி. நீங்க எல்லாரும் போங்க. ஆமா வள்ளி, நானும் சொல்லணும்னு இருந்தேன். முத தடவை படம் போடும்போது மாறி மாறி பேசி பேசி கதை பாதி புரியவே இல்ல. ஏ வள்ளி, நம்ம வெளிய போயிட்டு உள்ள வந்தாதானே டிக்கெட் புதுசா வாங்கிட்டு வரணும். இங்கேயே இருந்துக்கிடுவோம், இன்னொரு தடவை பாத்துட்டு போகலான்னு சொல்லு வள்ளி. அடி கொய்யால எழும்புங்க முதல்ல எல்லாரும். இப்ப கிளீன் பண்ணதுக்கு ஆள் வரும், அதுக்குள்ள கிளம்புங்க, போயிருவோம். வந்தா உறங்கிட்டோம்னு சொல்லுவோம். இதுல என்ன சொப்பு, நீங்களாவது வரீங்களா? சரி போவோம் வள்ளி. பாத்தாச்சுல, அருமையான படம், அழகா இருந்து. இருந்தாலும் அந்த ராசாய இப்படி கொண்டு விட்டாவ்ல, மனசே தாங்கல வள்ளி, மனசே தாங்கல. நான் இவ்வளவு நாளும் ஐஸ்வர்யா ராஜா நல்ல பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன குசும்பு வேலை பாத்துட்டு இருக்கு பாத்தியா? என்னது ஐஸ்வர்யா ராஜா? என் பாட்டி எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்துல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காவ. இது ஏற்கனவே உள்ள வரலாற்று நிகழ்வு இல்லையா, அது ஏற்கனவே நடந்த கதையை இப்ப அவையே நடிச்சு காட்டியிருக்கியாவ. இதுல ஐஸ்வர்யா ராய ஒண்ணு நீங்க குறை சொல்லாண்டாம்.